இப்ப நம்ம ரசப்பொடி தான் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். 100 கிராம் மிளகு, 100 கிராம் சீரகம், 100 கிராம் தனியா, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு நம்ம பொடி பண்ண போறோம். இப்ப முதல் மல்லியை போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். அது நல்லா சவக்க வறுக்கணும். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா இதை வறுக்கணும். இந்த ரசப்பொடியில எத்தனையோ வகை இருக்கு. இது ஒரு வகையான ரசப்பொடி. எல்லாம் ஈக்குவலா போட்டும் பண்ணலாம். சீரகம் அதிகமா போட்டு மிளகு கம்மியா போட்டும் சில பேர் பொடி பண்ணி வச்சுக்குவாங்க. நம்ம ஈக்குவலா போட்டா நல்லா அந்த மிளகோட அந்த வாசனை அந்த இது வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம ஈக்குவலா போட்டிருக்கோம். இப்ப இந்த தனியா வந்து வறுபட்டுருச்சு. நம்ம இதை மாத்தி வச்சிடறோம். அதுக்கப்புறம் மிளகை போட்டு வறுக்கிறோம். இப்ப தனியா வந்து வறுபட்டுருச்சு பாருங்க. இது மாதிரி வறுத்துடணும். அப்பதான் வாசனையா இருக்கும். ரசம் வந்து நல்ல வாசனையா இருக்கும். இப்ப 100 கிராம் சீரகம் போட்டோம். இப்ப இதை லேசா வறுத்தா போதும். ரொம்பலாம் வறுக்க வேணாம். அது சூடாகிற அளவு வறுத்தா போதும். இப்படி நீங்க வறுத்து வச்சுக்கிட்டாதான் வண்டெல்லாம் பிடிக்காது. இதை வறுத்து நல்லா மிஷினில் கூட கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். நம்ம மிக்சியில் போட்டால் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி ரசப்பொடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால இதனோட செல்ஃப் லைஃப் ரொம்ப நாளைக்கு இருக்குங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சூடு பண்ணி பண்ணுறது. இல்லைன்னா முன்னாடியெல்லாம் அப்படியே வெயிலில் காய வச்சுட்டு கூட மிஷினில் அரைப்பாங்க, இல்லை மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்குவாங்க ரத்தப்பொடி. இப்போ 100 மிளகு போட்டிருக்கு. இதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப வறுபட வேண்டியதில்லை, சூடானா போதும். இப்போ நம்ம இதை பொடி பண்ண போகிறோம். இதுக்கு அப்புறம் தோரம்பருப்பு வறுக்கணும். இதுக்கப்புறம் தோரம்பருப்பு வறுக்கணும். இப்போ தோரம்பருப்பும் 100 கிராம் போட்டிருக்கேன். நீங்கள் ரசப்பொடி பண்ணும்போது பருப்பு தண்ணி இல்லாமல் ரசம் வச்சிங்கன்னா இந்த பருப்பு நிறையா போட்டுக்கலாம். போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ரசம். குழந்தைங்களுக்கும் சத்து வந்து இருக்கும். அதுக்காக தான் இந்த பருப்பு கொஞ்சம் கூட போடுறது. இல்லைன்னா கூட நீங்கள் 50 கிராம் கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த தோரம்பருப்பு. தோரம்பருப்பெல்லாம் செவக்கணும்னு அவசியம் இல்லை, சூடானா போதும். நல்லா சூடாகிடுச்சுனாலே நீங்கள் வந்து ரசப்பொடி பண்ணிக்கலாம். இந்த ரசம் வந்து இந்த ரசத்தில் இருக்க மிளகு வந்து நமக்கு நிறைய மருத்துவ குணம் மிகுந்தது. அதுக்காக நம்ம வந்து அந்த மிளகை யூஸ் பண்ணி இந்த ரசம் பண்ணுறோம். இப்போ தோரம்பருப்பையும் எடுத்துடுறோம். அவ்வளோதான், வறுத்துட்டோம். இப்போ கருவேப்பிலை காஞ்சது இருக்கு, அதே போட்டு நல்லா லேசாக சூடு பண்ணிட்டு பொடி ரசப்பொடியோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை கருவேப்பிலை இருந்தால் சூடு பண்ணி கூட போட்டுக்கலாம். இதுக்கு கட்டி பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். லாஸ்டில் போட்டு நீங்கள் பொடி பண்ணிக்கணும். இப்போ மிளகாவத்தில் நம்ம இது மிளகு சீரகம் எல்லாம் ஒரு 100 கிராம் எடுத்துட்டா போதும். ஏன்னா நம்ம இது காரம், மிளகு காரமே இருக்கிறனால ரசத்துக்கு கொஞ்சமாக காரம் போட்டால் போதும். இப்போ அந்த மிளகு சீரகம் தனியா அதோட இந்த மிளகாவத்துலையும் போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கிறோம். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிக்கிறோம். நம்மளோட ரசப்பொடி ரெடியாக இருக்கும். இப்போ எல்லாமே வந்து இதில் போட்டாச்சு. போட்டு நம்ம இப்போ பொடி பண்ண போகிறோம். நம்மளோட ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸ்ரீலக்ஷ்மி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.